தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் உடல் மொழி. நீங்களே கிறிஸ்துவின் சரீரமாயும் தனித்தனியே அவயங்களுமாய் இருக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 12:27. உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் உங்களுடைய சிறுநீரகங்கள் வந்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு வேலை செய்ய முடியலை, உங்களுக்கு ரொம்ப சுத்தம் செய்யறதுனால எங்களுக்கு அதிகமான வேலைப்பழுது இருக்குது, அதனால் நாங்கள் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் விடுமுறை எடுத்துக்கிறோம், அது மட்டும் இல்லை நீங்கள் எங்களை பாராட்டுறதே கிடையாது அப்படின்னு உங்களுடைய சிறுநீரகங்கள் உங்ககிட்ட பேசினா எப்படி இருக்கும் சற்று யோசித்து பாருங்களேன். அப்படி ஒருவேளை நடந்தது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உடல் முழுவதும் பாதிக்கப்படும் என்பதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது, அப்படி தானே? அப்படி என்று சொன்னால் பவுல் திருச்சபையை ஒரு உடலாக பவித்து அங்கே என்ன பண்ணுறார், சுட்டி காட்டக்கூடிய ஒரு உருவகமாக அவர் பயன்படுத்துகிறார் என்று சொல்லி இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. நம்மளுடைய சரீரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய அவயங்கள் இருக்குது, ஆனால் அது எல்லாமே சேர்ந்தால் தான் அதுக்கு உடல் என்று பார்க்கிறோம், அதுக்கு சரீரம் என்று பொருள்படும். அதில் குறிப்பாக தேவன், அதாவது கிறிஸ்து தான் தலைவராகவும் அதற்கு மையமாகவும் இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. திருச்சபையானது ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்திருக்க வேண்டும், அதாவது ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒருவரை ஒருவர் சார்ந்து ஒன்றுபட்டு திருச்சபைக்கு செயல்படக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதை தான் பவுல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு உடலை வைத்து நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். பவுல் இன்னொரு உதாரணத்தையும் கொடுக்குறாங்க, என்ன அப்படின்னு சொன்னால் காலானது வந்துட்டு கையாக இல்லாதனால அது வந்துட்டு சரீரத்தில் இல்லை அப்படின்னு நினச்சிக்க முடியாது, அதுவும் எங்கே தான் இருக்குது, சரீரத்தில் தான் இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை தான் பவுல் இவங்க திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார். சபைக்கு எல்லோருமே முக்கியமானவர்கள், ஒரு இன்றியமையாதவர்கள் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு முக்கிய அங்கமாக நம்ம இருக்கிறோம். முழு திருச்சபையினுடைய நலத்திற்காக சேவை செய்யும்படி தேவன் என்ன பண்ணியிருக்காங்க, நம்மளை சிருஷ்டித்திருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு சுயநலமும் இல்லாமல் சபைக்கு உழைக்கக்கூடிய உண்மையான பிள்ளைகளாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட குணாதிசயங்களை நாம் மனத்து கொள்ள வேண்டும். சபைக்குள்ளாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடிய பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். தேவனுடைய சபையிலே ஒரு அங்கமாக வைக்கும் நீங்களும் நானும் உண்மையாக திருச்சபைக்கு உழைக்கும்படியாக நம்மை நாம் தாழ்த்துவோமாக. ஆமென்.